வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அம்மா பொண்ணு வீடு. இன்னைக்கு நம்ம சூப்பரான வேர்க்கடலை கமர்கட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கமர்கட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ நம்ம இதை நாட்டு சக்கரை வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி சேலம் எஸ்கே ஆர்கானிக்ஸோட நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம். இவங்க எந்த கெமிக்கலும் கலக்காமல் நாட்டு சக்கரை ரெடி பண்ணி தராங்க, ரொம்ப சுத்தமான முறையில் ரெடி பண்ணி தராங்க. இவங்கக்கிட்ட வெறும் நாட்டு சக்கரையும் இருக்குது, சுக்கு ஏலக்காய் கலந்த நாட்டு சக்கரையும் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை போய் பாருங்கள். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு வானலில் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து விடலாம். நீங்கள் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். கை விடாமல் வருங்க, அப்போ தான் தீயாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வேர்க்கடலையை நல்லா தீயாமல் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ஆறின உடனே நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போது தோல் உரித்த வேர்க்கடலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து வேர்க்கடலை நல்லா ஆறி இருக்கணும், அப்படி இல்லைனா மிக்சி ஜார்லேயே வந்து ஒட்டிக்கும். இப்போ இதை நம்ம வந்து கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து விப் இல்லைன்னா பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். இப்போ ஒரு வானலில் கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடேறினோன்னா அதே ஒரு கப் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் சேலம் எஸ்கே ஆர்கானிக்ஸோட நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். இப்போது இந்த கட்டிலாம் கரையிற வரைக்கும் நம்ம கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதுக்கு எந்த பாகுபதமும் வரணும்லாம் இல்லை, நல்லா இதெல்லாம் கரைஞ்சிட்டாவே போதும். இப்போ இதை நம்ம நாட்டு சர்க்கரையில் பண்ணுறதுனால இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்ச வேர்க்கடலையை இதில் கலந்துடலாம். கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வச்சு கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, கட்டி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டாலும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது, ரொம்ப லேட்டாக எடுத்தாலும் ரொம்ப வந்து ரப்பர் மாதிரி ஆகிரும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துடணும். அது வரைக்கும் இதை நம்ம இப்படி கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இப்போது இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் போட்டாலும் அதில் நெய்யோ எண்ணெயோ தடவி போடுங்க. இப்போது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் நல்லா நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு உருண்டை பிடிக்கலாம். அப்போ தான் கையில் ஒட்டிக்காது. நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான வேர்க்கடலை கமர்கட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.